Play Rummy on Ace to 3 and get a chance to win from 10 lakhs pool. Download the app from the description box below. Kasthuri avargal ellathume theriyum appol lende ipo irukku oru bayangaramana fan base irukku. Andha time la oru nalla artist ah undanga. Ipo recent ah vandu paathina Big Boss season 3 la participate pannirundanga. Eppodume avanga karuthukalukku oru thani fan base irukku appdiye sollanga. Endha oru social cause ah undalum seri cinema cause ah undalum seri avangaloda social media pakkathula avanga karuthukala padiy panuvanga. Andha vagaila recent ah actor and director Anurag pathi bayangaramana அலிகேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை காரணமாக பாயல் கோஷ் அப்படிங்கிறவங்க அனுராக் மேல பயங்கரமா குற்றம்ல சாட்டியிருக்காங்க. அதுதான் இப்ப டாக் ஆஃப் த பாலிவுட்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதை பத்தி நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு பண்றதுக்கு முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக நிச்சயமா உங்கள்ட்ட ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியவே முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட பேர் ஒருவர் இல்ல நிறைய பேருடைய பேர் வந்து ஸ்பாயில் ஆகும், இது யாருக்குமே நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல இருந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிங்கறத கஸ்தூரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. அவங்க போட்ட அந்த பதிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரியை ஃபாலோ பண்ற ஒருத்தர் அந்த நெட்டிசன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதுவே உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு நடந்திருந்தா இதே மாதிரிதான் இப்படி சட்டம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி பயங்கரமா பதிலளிச்சிருக்காங்க. ஆமாங்க, கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நெருக்கமானவங்களா என்ன, எனக்கே இது நடந்திருக்கு, மூடி கதவுக்கு பின்னால் அது அப்படியே தான் இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால அதையும் என்னால வந்து பேச முடியல அப்படிங்கறது பயங்கர ஓப்பனா சொல்லிருக்காங்க. இதன் மூலம் கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னா திரையுலகில தனக்கு நடந்த பாலியல் துன்பங்கள் பத்தி பயங்கர ஓப்பனா சொல்லிருக்காங்க. இவங்க போட்ட அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு மேல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னன்னு சொல்லிட்டு மக்களும் சரி நெட்டிசன்ஸும் சரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். அண்ட் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாத்த பிலிம் பத்தி. அண்ணாத்த த மோஸ்ட் அவைட்டட் பிலிம். சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ், சதீஷ், சூரியன் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப வருடங்கள் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளஷ் கிராமத்து சப்ஜெக்ட்ல நடிக்க போறாங்க. எல்லாருமே மரண வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில COVID-19 கிரைசிஸ் காரணமாக ரீசெண்டா ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் லைட்டா கமன்ஸ் ஆகி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த வகையில அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கமிங் நவம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லங்க, ஃபுல் படப்பிடிப்பு தொடங்க போறாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பிளான்டா போக போகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இல்லாத காட்சிகள் முதல்ல எடுத்து முடிச்சுட்டு படம் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா ரஜினியோட காட்சிகள் மட்டும் தனியா எடுக்க போறாங்களாம். இது ரீசெண்டா வெளிவந்த தகவல். சோ நவம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதர் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரஜினியோட காட்சிகள்ல ப்ராபப்ளி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுதான் எடுக்க போறாங்க. சோ நீங்க அண்ணாத்த பிலிமுக்காக எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல சமூக வலைதளத்துல ரஷ்மிகா வந்தனா ஒரு பயங்கரமான லைவ் வந்திருக்காங்க. அந்த லைவ்ல தன்னோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கூட ஒரு பயங்கரமான இன்ட்ராக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. ரஷ்மிகா வந்தனா எல்லாத்துமே தெரியும், தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்ல இருந்தும் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. இங்கேயும் 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 காவலின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டுல சாரியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய பசங்க மனசை கவர்ந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த வகையில ரஷ்மிகா வந்தனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான விஷயத்த லைவ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, சமீபத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்களா, அந்த ஹோட்டல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கியிருந்த போது அங்கிருந்த தலகாணி உரை ரொம்ப பிடிச்சுதான், அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தனால அதை அப்படி திருடிட்டு வந்துட்டேன் அப்படிங்கறத அந்த லைவ்ல சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஃபன்னியான பதிவு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப செமத்தா ரொம்ப ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரஷ்மிகா ஃபேன்ஸ் பலரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பயங்கரமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரஷ்மிகாவை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல என்னபடி சினிமா நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. Until then, பஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன், டாடா பை, டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். Play Rummy on Ace to 3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below.